ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவரது தோழி சசிகலா முதலமைச்சராக முயன்றதால் அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. சசிகலா தரப்பினர் அதிமுக அம்மா என்ற பெயரிலும், ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் அதிமுக புரட்சி தலைவி அம்மா என்ற பெயரிலும் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த இரு அணிகளையும் ஒன்றாக இணைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அதிமுக கட்சி பெயரையும் இரட்டை இலை சின்னத்தையும் மீண்டும் பெற வேண்டுமானால் இரு அணிகளும் இணைவதை தவிர வேறு வழி இல்லை என்பதால் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சசிகலா அணித்தரப்பில் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் 7 பேர் குழுவும், ஓபிஎஸ் அணித்தரப்பில் முனுசாமி தலைமையில் 7 பேர் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 14 பேரும் இன்று முதல் முறையாக சந்தித்து இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குவார்கள் என கூறப்பட்டது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு தற்போது முட்டுக்கட்டை விழுந்து உள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அணி நிர்வாகிகள் பேட்டியளித்தனர். ஓ பன்னீர்செல்வம் அணித்தரப்பை சேர்ந்த முனுசாமி அளித்த பேட்டியில், ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணையும் சசிகலா நீக்கமும் எங்களின் முக்கிய நிபந்தனை. ஆனால் அந்த அணித்தரப்பில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித கருத்தை தெரிவித்து வருகின்றனர். இதனால் எங்களுக்கு அந்த தரப்பு அணியை யாரோ வெளியில் இருந்து இயக்குகின்றனரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என கூறினார். முனுசாமி பேட்டியளித்த சில நிமிடங்களில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு பேட்டி அளிக்கப்பட்டது. இரு அணிகள் இணைவது தொடர்பாக முதல்வர் தரப்பை சேர்ந்த குழுவினர் தலைவராக வைத்தியலிங்கம் நிருபர்களை சந்தித்தார். அவர் கூறியதாவது, அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு இப்போதே நிருபர்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் முனுசாமி அளித்த பேட்டியில் 2 நிபந்தனை வைக்கிறார். ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை மற்றும் சசிகலா பொதுச்செயலாளர் பதவி பறிப்பு ஆகியன இரண்டும் முறையே கோர்ட் மற்றும் தேர்தல் கமிஷன் முன்பு உள்ளது. இதன் மூலம் வரும் முடிவின்படியே முடிவுகள் எடுக்கப்படும். பேச்சுவார்த்தைக்கு முன்பே நிபந்தனை வைத்தால் முட்டுக்கட்டை ஏற்படும். நிபந்தனை வைப்பதுடன் ஓபிஎஸ் அணியினர் மாறி மாறி பேசி வருகின்றனர். இவ்வாறு வைத்தியலிங்கம் கூறினார். இதனைத் தொடர்ந்து இரு அணிகள் பேச்சு நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.